ஏ அலற பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? சகவாசம் வச்சுக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கேள்வியை நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. புரியல, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க காட்டுறேன். இவன் பேர் கல்யாண சுந்தரம். இவன மாதிரி ஒரு சோம்பேறிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குமே, இவன் தான் அந்த வாழைப்பழ சோம்பேறி. இவன் பேர் கனக சபாபதி. நாம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு புரிஞ்சுப்பான். இப்ப பாருங்க. டேய் கனகா, முன்னால இட்லி இருக்கு, கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போடா. டேய், என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, உன் கூட இதை சொல்லிட்டுமா? போய் சொல்லாத. இல்லையே, சைக்கிள் எவ்வளவு பஞ்சர் ஆவா? டயர் தானே பஞ்சர் ஆவா? இவன் தான் வெங்கி, எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன். மத்தவங்களை பார்த்து இவன் பயப்படுவான், இவன் பயத்தை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க. அதான் இவன் ஸ்பெஷாலிட்டி. இது யாரு பாக்குறீங்களா? இவ்வளவு பில்டப் கொடுக்கும் போதே தெரியல, இது நான் தான். இது அணிக்கு ஏற்பட்ட தலைமை தான். ஆனா அன்னைக்கு இங்க வலிச்சதை விட இங்க வலிச்சதுதான் அதிகம். இதோ போறானே, இவன் பேரு தான் பட்டாபி. எங்க போறான்னு பாக்குறீங்களா? அவன் வீட்டுல இருந்து கிளம்பினது ஸ்கூலுக்கு தான், ஆனா அதை மறந்து வேற எங்கயோ போயிட்டு இருக்கான். அவ்வளவு ஷார்ப்பு. டேய் பட்டாபி, எங்கடா போயிட்டு இருக்க? உள்ள வாடா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லது நடந்ததை விட கெட்டது நடந்ததுதான் அதிகம். This is one of the கெட்டது. ஏன்டா இது புயலோட ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா, எப்படிதான் எங்க அப்பா கிட்ட காட்டுறது? கவலைப்படாதரா, எல்லாரும் 39 தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாரு, நான் பாஸ் ஆகி காட்டுறேன். அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க சார். இந்த அடி பரவாயில்ல, அடி தப்பு செஞ்ச யாரும் அந்த தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன 129 வருது? சீக்கிரமா
என்னடா ப்ளூ இங்க கலத்திட்டு இருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்க சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இவதான் காயத்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு கண்ணாலியா லவ் பண்ணிட்டு இருந்தோம். காதல் மர கழண்டு போச்சு. ஸ்வீட் மெமரிஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்னதான் எல்லாருக்கும் சோகமா இருந்தாலும் எனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்ல காயத்ரி இருந்தா. இவர் தான் ஜீன் அண்ணா, எங்க எல்லாருக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்க கத்துக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணா செய்யறவரு இவர் ஒருத்தர் தான். அதனால எங்களுக்குள்ள யார் சீனு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனு வாயில இருந்துச்சு. என்ன சீனு, காடியும் கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு, இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா? அப்படின்னா அடாமனே, நான் பசங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருந்தோம். இப்ப அவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டான். இப்ப நான் மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கேன். நீ கால காலத்துல கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம் எல்லாம் வேஸ்ட்னே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட். லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு. அவரு சும்மா வாய் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பாத்துட்டாங்க. லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தெரிஞ்சேன். உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. போலாம். என்ன வாசு சொல்லு, வாசு என்னது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யார் ரோஸ் நல்லா பாரு காயத்ரி. வாசு நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க அஞ்சு பேரை கட்டினா ஒரே பொண்ணு கட்டணும் முடி பண்ணிருக்கோம். அதனால 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 நாங்க அஞ்சு பேரும் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கலாம் காயத்ரி. உங்களோட லூசு பசங்களா.
இதான் நான் படிச்ச காலேஜ், என்னோட செகண்ட் இன்னிங்ஸ். நான் வளர்ந்துட்டேன், ஆனா அவனுக்கு இன்னும் வளரவே இல்லை. காதல் தனியா நட்பு மகிழாயோ. நீ மச்சான், நம்ம சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கலாம்டா. ஒரே ஒரு வாட்டி லவ் பண்ணி பார்க்கலாம்டா. செய்யணும் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஒரு காரணமும் இல்ல. ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆமாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி காரணம் இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்காது. ஆனால் இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுற்றிக்கிட்டு இதே ஊரில் இருந்தோன்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு கட்டையில் போக வேண்டியது தான். உன்னால் விவேகானந்தராகவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு.
ஒன்னு சாமியார் ஆகலாம், இல்லன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம், ஆனா ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தோம். ஒருவேளை என்ன மச்சம் போட்டிருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறை போட்டிருக்க? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு வச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, ரோகி, ரெண்டா ராணி, நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சுட்டு வேலை கச்சத்து போய் சொல்ற? ஏன்டா உனக்கு இந்த சிகரத்தனோ? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல மச்சான். உனக்கு ஒரு குத்தி வச்சங்களை கட்டிடுறானே. சரியா சுயங்கள வாதிக்காதே. நல்ல மாட்டிக்கிட்ட வாசு, இப்படி சமாளிக்க நான் யோசிக்கிற. திரும்படா. என்னடா கண்ணல தூசி வந்துருச்சா? அதுவும்டா, நான் ஒண்ணு இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்கு சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சா இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னா வேலை கிடைச்சிட்டுன்னு போய் சொன்னா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்க வீட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச, அஞ்சு ஆஃபர் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. அஞ்சு அடிக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம அஞ்சு பேருக்கும் அதே கம்பெனியில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்க நான் மச்சான். கிளம்புங்க. நான் இங்க இருக்கேன்டா, பஸ் பின்னாடி எடுத்தேன். ஓகேடா, போன வேலையை பாத்துறேன். ஓகே மச்சா, பாத்து போங்கடா. செய்தல நெல்சன் சார், மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் காளிமுத்து அமைச்சாரு. பாசு ஓகே.
இவங்க பேஸ்கெட்டை பார்த்த உடனே இவங்க தான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராதிகா போன் சார். ஹாய் பேபி. Hi, I'm at my home getting ready for my day was for me today. Are you free? No. Not now. By this evening 7 p.m. is okay. Okay? Love you, Bubu Bubba. Today evening. Hey, real power. சார் 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 புரி ஃபோன் சார் புரி சைலண்ட்ல போடு. இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மென்ட். அவுட் கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிட்றியா? இல்ல பரவாயில்ல சார். சார் புரி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார். அது படி. டே நாயே சார். உன் சட்டை இங்க விட்டு போயிட்டடா. I will come and collect it tomorrow. Message and ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகிரியா. சரி, என் பைக் என்ன எடுத்து யூஸ் பண்ணியும் பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட ரெண்டு இருக்குதுப்பா. நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சுருப்பா. எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்காரு. ஹலோ, சொல்லுங்க. போயிட்டு இருக்கேன். கம்பெனில வேலைக்காக காலேஜுக்கு போயிட வேண்டியதான். காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டாங்களா? தனியாவும் நினைக்குது இதை பிக்அப் பண்ணிட வேண்டித்தான். எங்கே நான் போனாலும் என் வாழ்வு என்றும் உன்னிலை பாட வருவேன் கண்ணே. மரணம் தான் வந்தாலும் பூச்செண்டு தந்து உன்மணியில் தலை சாய்த்து இறப்பேன். Hey, this is Vasu from my hometown, yeah. Oh, hi Vasu. Don't give such a hug. Pinnadi vandru. Oh yeah, he's such a nice guy. Go home. Drive safely. Okay, darling. See you tomorrow.
டேய் ஊரா நடிச்சது போற எழுந்துரு சார். அது டேய் தண்ணி அடிப்பேன்ல? இல்ல சார், பீர் மட்டும் அடிப்பேன். பீர் மட்டும்? இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா? சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் சார். என்ன சொல்ற நீ? ஆமா சார், கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும்னு என்ன பொண்ணுங்க பக்கத்திலே போக இல்ல சார். பொண்ணுங்க வாசனை எனக்கு தெரியாது சார். அப்ப இது வரைக்கும் சரி சார். அதனாலதான் ஒரு பொண்ணை பிக்அப் பண்ணி லவ் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன் சார். சரி விடு, சிட்டிக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது, இவ்வளவு நேரத்துல எவ்வளவு பேரை பிக்அப் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எங்க சார், ஏறாத ஐடி கம்பெனி இல்ல, போகாத காலேஜ் இல்ல, சுத்தாத ஸ்கூல் வாசல் இல்ல சார். அவன் 10-12 வயசுல பிக்கப் பண்ணிட்டு போறான் சார். எனக்கு மட்டும் ஒண்ணு கூட ஸ்டிக்க மாட்டேங்குது சார். நான் உன் கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளு பாக்க, என்னோட சுமராதான் இருக்கீங்க, ஆனா நீங்க கூட ரெண்டு பிக்கரை பிக்கப் பண்ணிருக்கீங்க. அதனால என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். ரொம்ப ஃபீலிங் ஆகுது. டேய் பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல. அவளுங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி. சும்மா டச் பண்ணேன்னு பக்குன்னு வந்துருவாங்க. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது. சோ ரைட் ஆர் ராங், இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண. ஒருத்தி இல்ல உன் பின்னாடி பத்து பேர். உங்களை 25 வருஷம் முன்னாடியே பாத்துருக்கலாமே சார். இப்போ ஒன்னு கெட்டு போயில, இந்த பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன். அங்க போனேன்னு வச்சுக்கோ, கலர் கலரா இருப்பாளுங்க. உள்ள போலாமா? Ma'am, this guy. Hey, don't touch him. Ive yaalu. Okay, now begin. One screwdriver, please. Yenga? Car
ಮಾಡೋದು ಅವ್ನು ರಿಪೇರ್ ಆಗ್ತಾ சாவலுங்க வாசு வாசு என்ன சாப்பிடுற பீரு சார் சார் உங்களுக்கு கரோனா அட்வைசர் நல்ல ட்ரிங்க்ஸ் பீரு காஃபி தீபிகா டாடி ஈசிஆர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு வரியா போய் பார்த்து வரலாம் அப்பதான் மூவி போலாமா இல்ல இல்ல அப்ப நீயே சொல்லு வேற எங்க போலாமா அப்பாவோட ஆபீஸ்ல சின்ன வேலை இருக்கு நீ போயிட்டு வாயே அப்போ ஈவினிங் போலாம் ஈவினிங் ஈவினிங் என் ஃப்ரெண்டோட ரிசெப்ஷன் இருக்கே எனக்கு ரஜினி தங்கச்சி இருப்ப போல ஒரே நாள் மறந்துட்ட ஹலோ ஆபீஸ்ல தான் இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நேத்து தானே பாக்க ஆரம்பிச்சிருக்கோம் குடி சீக்கிரம் செட் ஆயிடும் Mm-hmm.
ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? ஏங்க, நிஜமா நான் யாரும் தெரியலையா? இங்க பாருங்க, நேத்தி பப்ல ஹெல்ப் பண்ணீங்க, அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி உங்ககிட்ட பேசினேன். அதுக்காக இப்படி வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாதீங்க. அப்ப நம்ம லவ் வாட் லவ்வா? நேத்து ஐ லவ் இல்ல சொன்னீங்களே. நீங்க என்ன ஊரு புதுசா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டா? ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா? அப்ப பப் செக்யூரிட்டி கிட்ட யாருன்னு சொன்னீங்க? அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான். அது எப்படி ஃப்ரெண்ட்லி ஆகும் அண்ணே? இது ஏன் ஆளு? அப்படியா ஜோடி பத்த டக்கரா இருக்கு, எப்ப கல்யாணம்? தேங்க்ஸ்ண்ணே. பாத்தீங்களே, ஆள்னா லவ்வர் தான் அர்த்தம். சரி, ஓகே, தெரியாம சொல்லிட்டேன், சாரி. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க பிளீஸ். ஏங்க, நம்மளுக்குள்ள தீ முடிஞ்சிச்சுங்க. வாட்? எப்போ? எப்படி? பயந்துட்டீங்களா? சும்மா சொன்னேன். ஏன் வந்தீங்களா? ஏப்ரல் ஃபூல். அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வர்றீங்களா? கோடா இவன் யார் தெரியுமா சார்? ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. நீ வா செல்லக்குட்டி, நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. நீ எல்லாம் வேஸ்ட்டா, சுத்த வேஸ்ட். தெரிஞ்ச பொண்ணு, ஃபேமிலி ஃப்ரெண்ட், அத மடக்க துப்புல. நான் என்னடா பண்றது? நான் எவ்வளவு நெருங்கி போனாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கா. நெருங்கி போன பத்தாதுடா, இம்ப்ரெஸ் பண்ணணும். பொண்ணுங்க சும்மா நினைச்சியா? அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சா அவன் மடங்குவா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா நானும் ட்ரை பண்ற பேர் வழி மொக்க போடக்கூடாது. நான் நிறைய ட்ரை பண்றேன், அவ மசிர மாதிரி தெரியல. உன் ஃப்ரெண்டு தானே அவரு? நீ டேரக்டா போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே? எதுக்கு ஏமாண்டே விட்டுருக்கீங்க? நேரா போய் கேட்டா அவன் பொண்ணு கை காட்டுவான். அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்பா, அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்ப வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, இவ சரி வர மாட்டான். முட்டாள், இட்ஸ் ஆல் பிசினஸ். நம்ம பிசினஸ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பாக்கணும். யோசி, அவளை எப்படி மறக்கலாம்னு நல்லா யோசி. நீ யோசிக்கிறதுக்குள்ள வேற எவ்வளவு தொத்தம் தட்டிட்டு போறான் பாரு. என்னங்க, வேட்டைக்கு போறீங்களா? ஏய், உனக்கு ஒருத்தர விசாரணை புரியாதா? எதுக்கு இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்க? மான் கறி கிடைக்குமா? வாட்? பின்ன வேற என்னங்க? அதான் அந்த லவ் மேட்டர். ஐயோ, மேட் ஆர் சம்திங். அன்னைக்கு அரை வாங்கினது பார்த்தாதா? அன்னைக்கு நான் ஏதோ அசந்த நேரம் பார்த்து நடிச்சிட்டீங்க, இன்னைக்கு அடிங்க பாப்போம். நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. இத வரல நடக்கும் எனக்கு தெரியும், அதனால தான் நான் குளுக்கோஸ் பாக்கெட்டோட வந்திருக்கேன். அடிங்க, இப்போ எவ்வளவு அடிங்க, இந்த சைடு இந்த சைடு அடிங்க, அடிங்க அடிங்க, கம் ஆன் அடிங்க. ஏன்டா நீ இப்படி டார்ச்சர் பண்ற? சிட்டில உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? கிடைக்கலையே. நீங்க மட்டும் தான் தோல் மேல கை போட்டு இவன் ஆளுன்னு சொன்னீங்க, ஐ லவ் யூ சொல்லி எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, வேற யாரை தேடுறது? ஓ, அதனால தான் இப்ப என் பின்னாடியே வர. இப்ப சொல்றேன், ஐ ஹேட் யூ. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நீ வேற ஆளை பாத்துக்கோ. தீபிகா, வேடி நானும் வரேன். ஊர்ல நிறைய ஓனாலாம் அடிச்சிருக்கேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அடிடே, போச்சா? ஐயோ ஐயோ, சரி குறி பாத்து. ஐயோ, இதுக்கு பேசாம குருவி சொல்லலாம். எதுவுமே போலியா? Mm-hmm.
எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நீ இப்படி எல்லாம் சொன்ன சரி வர மாட்டேன். என்ன அடிச்சா என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அடிக்கணும். நாங்க எல்லாம் சேர்ந்தா இந்த முடிவு எடுத்தோம். அடி சிறப்பா கூப்பிடுறா விடுங்க. மாப்பிளைக்கு காபி பிடிக்காதாப்பா. அவன் சின்ன வயசுல இருந்தே பால் தான் குடிப்பான். மாப்பிள்ள குடிக்கலாம் குடிக்கலாம். என்ன மாப்பிள்ள பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ண பிடிக்கல. என்னடா சொன்ன? பொண்ணு பிடிக்கல. என்ன மாப்பிள்ள எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? Please, please. Yes, sir. In a movie? The same show, The Girl Going.
சரி சார், எல்லா டிக்கெட் அவங்களே வாங்கிட்டேன். உங்களுக்கு மயிலோட மனுஷங்கர் ஐயர் தெரியுமா? மனுஷங்கர் ஐயர்? அப்ப நீங்க மேனேஜரை பாருங்க சார். மேனேஜரா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு டைரக்டர் சங்கர் தான் சார் தெரியும். பஸ் 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 ஏதாவது எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? சாரி பஸ், நாங்களே பிளாக்ல தான் வாங்கணும். இல்லையா? சரி நம்ம கிட்ட இல்லாத இவங்க கிட்ட என்ன இருக்கு? இவனை காலி பண்ண வேண்டியது. தமிழ் சூர்யா. தீபிகா என்னடா பண்ணிட்டு இருக்கா? எம்ஐபி முடிச்சா, அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அவை நம்ம பிசினஸ் தான் பாத்துட்டு இருக்கான். அவளையும் நம்ம பிசினஸ் இறக்கி விட்டு வேண்டி தரடா. அவளுக்கு இப்ப பிசினஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, பாப்போம். மேரேஜ் ப்ரோபோசல் ஏதாவது வந்திருக்கா? எனி ஐடியா கொடுத்த? எது கேக்குறேன்? நதிங்கடா, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல சொல்லு. இல்ல அபைக்கு தீபிகா அவ பிடிச்சிருக்குங்கிறான். Why don't we marry them away? I am also interested. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா I'll be very happy. டா என்னடா முழிக்கிற? சார் டாய்லெட்ல இருக்க, வந்துருவேன். நான் போய் டீ காபி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஐயா நீங்க யாருங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், பிளே ஸ்டேஷன் ஆர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? நிறைய சிட்டி ரோபா அவரு லொல்லு தனமா பேசிக்கிட்டு. ஹலோ மேடம், காலையிலேருந்து அவனை லாக்அப்ல வச்சு நொங்கு நொங்கு நொங்கிட்டேன் மேடம். எனக்கு தீபிகானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன் மேடம். நீங்களே ஒரு தடவை நேரா வந்து பாருங்க மேடம். மேடம் இங்க வாங்க, வாங்க மேடம், நீங்களே கேளுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க கொடுத்த அட்ரஸ் எல்லாம் இவன் தான் இருந்தா? ஐயோ சாரி சார், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு அப்பாவை போட்டு அநியாயமா அடிச்சிட்டமே. யோ 401, அந்த ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விடியா. சாரி சார். ஐயோ வாசு, நீ நினைச்சு
என்ன கொண்டு போய் பின்னிட்டானுங்கடா. ஏ சார் இப்ப நீங்க நான் தான் சொல்லிக்கலாம்ல, இது நான் காதலிக்க செஞ்ச தியாகண்டா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். அழகப்பா எங்க வாசு சண்டை வச்சுக்கலாமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. டேய் செல்லத்தை வண்டியில ஏத்துங்கடா. வழக்கமா இந்த கட்டையால் அடிக்கிறது, கத்தியால் குத்துறது, அருவாளால வெட்டுறது, இதெல்லாம் வேணாம். பின்ன எப்படி சண்டை போடுறது? வாயால சண்டை போடலாம். சண்டை போட சொல்றியா? இல்ல ஏய் பின்ன எச்சு திருப்பி சண்டை போட சொல்றியா? கெட்ட வார்த்தையில திட்டி சண்டை போட்டுக்கலாம். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? பல்கலை கழகம் போட்டிக்கு ரெடியா இல்லையா? இந்த சண்டையில ரெண்டே ரூல்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, பேசின வார்த்தை யாரும் திருப்பி பேசக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கோவப்படக்கூடாது. Ready, start music. காலி பசங்கடா கழிச்சு ஃபைட்டுடா, கைவி ஊத்துற கான்செப்ட் ஃபைட்டுடா, கால மாட்டையே கதற கதறதான், கழுத கூட காத பத்துது. என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா? இப்போ ஏற உண்டு. நீ சொரக்க நீ செருப்பே, காலி பசங்கடா கழிச்சு ஃபைட்டுடா, கைவி குத்துற காச்ச போயிட்டுடா, கால மாட்டையே கதற கதறத்தான், கழுத கூட காத பொத்துது. சிங்கில சீருது சிங்கமடா, சிக்கி கிச்சு கூட்டமா பண்ணிக்கடா, கெட்ட கெட்ட பொறம்போக்கு பொறுக்கிங்களா, பொறடியில் பொறி தள்ள வைக்கிறடா, வெக்கமான சூடு சொல்ல இல்லையடா, காத்துல கோவணம் பறக்குதடா, வாயில வெத்தலைய போட்டு விட்டு சுண்ணாம்ப தட விடுவான். காலி பசங்கடா கழிச்சு போயிட்டுடா, கழுவி ஊத்துற காச்ச போயிட்டுடா, மாமே
ஒரு என்ன பண்ண போறோம் கனகா? மூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்தை நட்பை காப்பாத்துக்கல. நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி தூக்கு அப்புறம் 3 தானே வரும்? தெரியுதுல்ல, இப்ப மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேடி மாதிரி கலக்கிறோம். இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பாவி, ஏன்டா உரைச்ச? இதெல்லாம் நம்ப எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பாரு, வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேர பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்னால கீழே ஒண்ணுமே போட்டுன்னு போயிருவாரு. கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்று. எப்படி என் பிளான்? ஹலோ ஹலோ, நான்தா. என்னாச்சு? சொன்ன மாட்டே முடிச்சிட்டீங்களா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இனிமே அவன் என் பின்னாடி வரமாட்டான்ல. டேய் என்னடா, இந்த போன்ல ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கு. தல, ஸ்பீக்கர் போன்ல அவுட் இல்ல, உனக்கு தான் அவுட் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, செல்லுபடி நான் பரவாயில்ல, உட்காருங்க. மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதும். ஆர்டர் மேம். 1 2 காஃபி ப்ளீஸ். ஓகே மேம். சொல்லுங்க. சோ நீங்க என்ன லவ் பண்றீங்க? ஆமாமா, 100%. நான் ஓகே சொல்ற வரைக்கும் என்ன விட மாட்டீங்க? அப்சல்யூட்லி நாட். அது எப்படி முடியும்? ஓய், நான் வேணா வேற ஏதாவது போன் செட் பண்ணி தட்டுமா? என்ன விட்டுறீங்களா? என்னால முடியலங்க, ப்ளீஸ். எல்லாம் ஏன் தப்புதான்? இனிமே எங்க அப்பாவ கூட ஐ லவ் யூ டாட்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால நான் இன்னும் உங்களை லவ் பண்ணலங்க. நீங்க கார்ல இருந்து இறங்கி வரும்போதே ஒரு ஆஃப்டர் தட் பிடிக்கலன்னா போயிடணும்.
ஷூர் ஷூர். பட் நான் எப்படி உன நம்புறது? என் கண்ணை பாருங்க, அதுல உள்ள உண்மையை பாருங்க. நாளைக்கு ரெடியா இருங்க, மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிடுங்க. சரி. காசு பணம் தூட்டு மண்ணி மண்ணி இதை வாங்கிக்கா சார். பில்லு 200 சார். இது டிப்ஸ் பா, பில்லு மேடம் கொடுப்பாங்க. வரட்டுமா? சார், உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ ஹேவ் பிஹெச்டி இன் தட். டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணனா உங்க ஃபிகர்ல ஒண்ணு எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்க. அது
வாசு, எங்கடா இருக்க? ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ற? இப்ப என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சபாண்டு வாஸ். மச்சான், எப்படா வந்தீங்க? என்னடா, யார் அந்த பொண்ணு? எது, எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது, என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பாத்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? நீ ஒழுங்கா இருக்கியா? பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியான் டெஸ்ட் பண்ணோம், ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கியங்கடா, அவன் செத்துட்டான். இல்லடா சொல்லுங்க. ஆமா, மூணு நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சு இல்ல? இல்ல மச்சான், ஃபோன் அடிக்குது. டேய், நாங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு அதை கட் பண்ற. டேய் பூஜிதா, நாளை காலையில ஊருக்கு போறோம். வெங்கி அவன் பொண்டாட்டி பிரிக்கிறோம், ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். வேற வழி இல்ல, பேசாம அவனுக்கிட்ட சொல்றேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்ல சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு குடுத்துட வேண்டியதானே? மூணு பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தப்பா பேசாதீங்க. டேய், லவ்வுக்காக மாமங்கார சண்டையை பாத்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காதத பாத்துருக்கேன், ஊர் சண்டையை பாத்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையும் பாத்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பிரிக்கிறத இப்பதான நான் பாக்குறேன். சரி, அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒன்னா கொடுத்துருங்க சார். ஓ, அது மாடு இருக்கு. வர வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழ் விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்க தங்கிடலாம். யாரு? நானு. கால உடைச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடைச்சுக்கிட்ட தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்டா இல்ல. பேசாம நீங்க கால் உடைச்சுங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? நீங்க குஜிதா சார், நீங்க சொன்னீங்களே. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடி தள்ளி விட்டான்டா. என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தனான்னு சொல்றாரா?
ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ் கொண்ணா வாசு உயிரே கொடுப்பான். நவாதிகளா எல்லாரும் கொலப்படுறாரு பாவி. இப்ப என்ன சொல்றாரு? இல்லடா, நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. மாவண்ட மச்சான் பாரா எப்படி கெஞ்சுறாரு. என்ன விட்டு அவர் யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு, ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணு தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம் நெல்சன் இருக்காருல்ல, அவர் தெரியாம மாடியில இருந்து தடுக்க விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல, இப்ப கூட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்கடா. அட பாவி, அண்ணே ஆட வந்துட்டேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இவ்வளோ இடம் இருக்க, போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். சுமாரங்க சார், நோய் நோய் நோயின்ட்டு ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம ஜாலியா இருந்து பார்த்தா குறைச்சலா இருக்கும்னு. சரி ஓகே, கேளு, நம்ம வெளில போலாம். ஐ ஹேவ் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அங்க போறா, பை. அங்க நீங்க வாசு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா, அடப்படுத்தின வெளில வருது. யார் இந்த பொண்ணு? தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு, இதெல்லாம் வாசு இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கா? எனக்கா? ஐயோ சூப்பர், செம்ம இருக்கு, செம்ம கலர். தேங்க்ஸ். என்ன ஒரு ரைட் கூட்டிட்டு போ. Be more.
அதன் கன்னத்தை தீண்டாதே. பாதாம் பாதத்தை எங்கெங்கோ வைத்து என்னை தூண்டாதே. டாக்டர் கால் சரியாக வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம். எவ்வளோ நாடாவும் அது பிரிக்கிறத பொறுத்துட பிரிக்கிறது கால் கட்ட பிரிக்கிறத பொறுத்துடா. ஓ காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், எங்கடா போயிருந்தேன்? அது ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ நெல்சனை பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் அதை லீவ் சொல்லிட்டு மேடம் ஹலோ மேடம் வந்துடுற மேடம் வராத காலை ரெண்டு மணி பேசுறான் பார்த்தியா? கூடவே இருக்கணும் போல இருக்கு. தெரியுமா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்
என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? முத்தம் கொடுப்பேன். அப்புறம் காது கடிப்பேன். அப்புறம் கட்டி பிடிச்சி சும்மா மேடம் சொல்லுங்க. வந்துடும் மேடம், கண்டிப்பா. என்ன மேடம் பண்றது, நம்ம கடமை நம்ம செஞ்சுதான் ஆகணும். என்னடா வாசு, இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். பாரு ஆஃபீஸ். படுறா, தூக்கம் வருது. நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. டேய் வாசு, தீபிகா வந்திருக்கா பாருடா. தீபிகா எங்கடா? தீபிகா படுக்கணும், என்ன வீட்டுக்கு வருவாளா? டிவில வந்திருக்கா பாருடா. தீபிகா படுக்கணியா? பாவண்டா வாசு, ஏமா வந்து போயிட்டான். இப்போ மச்ச வேற யாராவது வந்தா சொல்லி அனுப்புறோம். பாட்டு தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் செய்து தப்பி ஓடி திரும்பணும். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. பஸ் இங்க போய் எடுத்து பாம்பு. ஆமா, ரெண்டு தள்ள இருக்கு. என்னடா மீச போயிடா? மச்சான், ஆபீஸ்டா? குடா. ஹலோ, எஸ் மேடம். மேடம் சொல்லுங்க. மேடம் என்ன மேடம் மேடம்னு ஓடறிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா இருக்கு. இருந்தா என்ன? அப்போ நம்ம லவ் பத்தி ஒன்னும் சொல்ல அவங்க கிட்ட. சரி ஓகே, ஐ நோ இட்ஸ் 12 o'clock ஷோ. ஐ சீக்கிரம் வந்துரு. வரதுக்கா? எஸ் மேடம். ஐ பீ தேர் அட் 12 o'clock. ஷூர் ஷூர், தேங்க் யூ மேடம். போய் ரெண்டு நாள் ஆகும். போய் தொலைங்கடா. அச்சாடா, என்னடா சொல்ற? கரண்ட் போயிடுச்சு.
ஐயோ டேய், அந்த வாட்டர் கேன் ஏதாவது எடுத்துடுவாங்கடா. டேய் என்ன மச்சி, எங்க வண்டி சபையா இருக்கானோ இங்கதானே வச்சோ லேட்டாவதே இட்டுவால என்னடா தேடுற கிடைச்சிச்சா மச்சா. உனக்குனே எடுத்த செம்மா இருக்குடா. என்னடா சூப்பரா இருக்கு. ஆனா எப்ப போலாம்? காலையில இப்போ. கிளம்பா மச்சா, நாங்க ஊர் கிளம்பலான்னு இருக்கோம்டா. ஏன்டா அதுக்குள்ள ஒரு 10 டேஸ் இருந்து போங்கடா. ஓ சரி, வாசு வாசு வாசு. குற்றவாளி கூண்டில் நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அவரது ரூம்மேட் நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் படி நெஞ்ச விதித்திருக்கிறார். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ.
ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்து கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஆனர். அவர் பூ வாடி போட்டோ என்னமோ. ஆர்டர் பண்ணியா செய்கிறானர் மத்தியம் மட்டன் பிரியாணி. ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். அதற்கு சட்டத்தில் சுழி கூட இடம் இல்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த போர் தீர்ப்பளிக்கிறது. எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம் நினைக்கிறேன்.
வாடா. எப்படி அண்ணே கள்ள பறிப்பு இருக்கானே? சீ, இதுல போடுறேன். ஹலோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போக போறா. ஓ அப்படியா? வெரி குட், வெரி குட். செல்வக்கு ஏதாவது பண்ண வேணுமான்னு கேளுங்க. என்னடா இவன் ஆர்மெண்டல் மாதிரி பேசுறான்? என்னடா சொல்றான்? பொண்ணு ஓடி போக போறாங்க, செலவு காசு கொடுத்துருங்கிறான். ஹலோ சொல்லுங்க, எவ்வளவு கேட்டீங்களா? ஹலோ, சீரியஸா பேசிட்டு இருக்கா? நம்பர் கரெக்டா அவங்களுக்கும் என்ன பார்த்த உன் சிரிப்பா இருக்கா? இல்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏ, இது ஒரு மேட்டர், நீ இதுக்கு போய் சீரியஸ் ஆகுற? தூங்குறான். உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல ரூம்ல கலக்கற மச்சான். நெஞ்சிலடா, ஐயோ ஒரு எழுத்து போட்டனே. ஐயோ
சரி பரவாயில்ல, முதல்ல எனக்கு கொடு. ஓகே. ஏன்டா லெஃப்ட் ஹேண்டில் குத்துறேன், கையெழுத்து கண்டுபிடிச்சிட்டானா? என்ன பண்ண, வாசல் தூக்குது. திரும்ப I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள் கிளி, அதுவும் பறந்து போ. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஏய் தொப்பலா, மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நான் போய் ஷர்ட் என்ன பார்த்துட்டு வரேன். வாசு, நான் மாட்டினியா? மச்சா வந்து மச்சா, சாரிடா, நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்ப கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கேன்டா, கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ்டா. அப்ப எங்கள்ட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டல? அப்படிலாம் இல்லடா. அப்ப நம்ம சத்தியத்தை மீறியாண்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? நைட் சரக்கு அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே பொறுப்புல ஒண்ணா தூங்க முடியுமா? நைட்டு 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சுட பொங்கல் சாப்பிட முடியுமா? உங்களூர் மேட்டர்டா, வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசி பண்ணித்தர சொல்றேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா காடு இல்லைங்க, கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சேர முடியாது. டே மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. அப்ப சரி வராது, சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டேய் டேய் டேய், ஒரு பெட்டே ஒரு பந்து, காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுது? விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஒரு பெட்டு ஒரு பந்து, காதல் சீதல் பண்ணாதீங்க. நம்ம குழப்பு என்னாகுங்க.
அப்படி பண்றீங்க? தள்ளுங்கடா. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம், பொன்னால கட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலதும் நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மன்மத லீலையை வென்றவர் உண்டோ? இல்லே இல்லே. மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ? இல்லே இல்லே. மன்மத லீலையை வென்றவர் உண்டோ? மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ? காதல் நீடேரே பாடு ஏங்கூட ஊரு விட்டு ஊரு வந்து காதல் செய்தல் பண்ணாதீங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் செய்தல் பண்ணாதீங்க. பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக எண்ண வேணும், வீணா திரிஞ்சா ஆனந்தம் இல்ல வேற என்ன சொல்ல வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும், வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது ஆயிரம் காவியம் வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது ஆயிரம் காவியம் வரும். காதல் இல்லாம பூமி இங்கே ஒரு விட்டு ஒரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஐயோ விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் செய்தல் பண்ணாதீங்க. வேறு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. டேய் மச்சான், என் லவ்க்கு மட்டும் நீங்க ஒத்துக்கல, அப்புறம் நான் தூக்க மாட்டி செத்துருவேடா. நாங்க வேணா வந்து தெரிய சொல்லுமா புரியுறியா? 1 2 3 உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா. ஏய் சவுண்ட் ஐடா. என்னடா பாசு இப்படி பண்ணிட்டான், பேசாம இந்த லவ்ல என்னதான் இருக்குன்னு நம்மளும் லவ் பண்ணி பாத்துக்கலாமா? டேய் பட்டாவி, லவ்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு புரிய விடா. பார்த்தல லவ் பண்ணா
இப்படிதான் குமட்டிட்டு வரும். இப்ப என்ன பண்றது? வாசுவ மாத்த முடியாதா? இவனை மாத்த முடியல என்ன, அவளை மாத்தும். ஹாய் வாசு. ஹாய், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் கனகா, அவன் பட்டாபி, அது கல்யாணம். ஹலோ. நல்லா மாட்டினா நினைச்சேன், எப்படி கன்வின்ஸ் பண்ண? உன்னையே கரெக்ட் பண்றேன், அவங்கள கரெக்ட் பண்றது பெரிய விஷயமா என்ன? சப்ப மேட்ரு. வாசு, காயத்ரியோட தீபிகா எவ்வளவு பெட்டர்ல. யாரு காயத்ரி? வாசுவோட எக்ஸ் லவர். சொல்லலையாடா, அப்படிலாம் எதுவும் மறைக்க மாட்டானே. யார் வாசு காயத்ரி? அது ஸ்கூல்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம், அததான் சொல்றானுங்க. என்ன மச்சா, நல்லா மாட்டிட்ட. ஏய் ஃப்ராட், லவ் தான பண்ண. உண்மை சொல்லு. ஏய் ஏய் அடிங்க. அந்த மாதிரி இது மட்டும் தானா என்ன வேறதா இருக்கா? ஏய் நிறைய இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லு. ஏய் பாசு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஆ ஓகே அண்ணா, அஞ்சு ஐஸ்கிரீம் கொடுங்க. பாசோ, வாய்ஸ் கூட எப்படி இருக்குன்னு பாப்போம். என்ன உன் வயசு கூட நான் எப்படி இருக்கு பாக்குறேன். அப்படியா? இது கூட டேய் மச்சான், என்னடா டேய் டேய் டேய், நான் கொஞ்சம்டா. ஆஹா, சாமே கோஷஸ். அவங்க சூப்பர். நம்மளாம் சோ ஏ நல்லா இல்லையா? இப்ப நாங்க எடுத்து வரோம் பாரு. கண்ணாடி தான் என் கெஸ்ட். ஷூ பார்த்து அசந்து. சூக்கு மேட்ச் எடுத்திருந்திருக்க? இது நான் போடுமா? ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப பாரு, ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி வருவான். நினைக்கிறேன் ப்ளீஸ் வாசு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா உன்னால ஃப்ரீயா இருக்க முடியுமா? அப்படி மட்டும் வந்தா நான் இன்னும் ஜாலியா இருப்பேன். மச்சான் போலாம்டா. மச்சான் போலாம்டா. வண்டி நீ சொல்ற? ஆ போலாம்டா. மச்சான் மொறைரா மொறைரா மொறைக்கறடா. என்ன பண்ணப் போற? கல 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 தீபிகா. ஆ கார் கார் போடுடே. விஜய் சாந்தி மேடம் கொஞ்சம் காரை பார்த்து ஒட்டுங்க. விஜய் சாந்தி இல்லடா, டிஸ்கோ சாந்தி. ஏய் மச்சான் போன்றடா. தீபிகா, உங்க அப்பா போறாரு பாரு. எங்க? தோ இங்க. ஐய் கிட்ஸ் நவரலே. சுத்துறேடா. டேய் ஒன்றுடா. ஒட்டறானே கோயணுமா? டா. ஹே? கஷ்டம். ஐய் விட்டுட்டு என்ன பேசுறது? வேணாம் வேணாம், போலாம் வாங்க.
தீபா காரை பாடு. முடியாது வாசு. அவங்க எப்படி வருவானுங்க? எப்படியா வரட்டும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தீபிகா. நீ வண்டி பாட்டு. அவனுங்க பண்ணது மட்டும் ஓவர் இல்லையா? ஐயோ நீங்க எப்பயுமே அப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பானுங்க. எது விளையாட்டு? அவனுங்க வேணும்னே பண்றானுங்க வாசு. அது கூட புரியல உனக்கு? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல மேனஸ். அவனுக்கு அப்படிதான் சின்ன வயசுல இருந்து சைல்டிஷா பிஹேவ் பண்ணிருப்பானுங்க. நீ கொஞ்சம் தயசெய்து காரணி பாட்ட. எவ்ரிபடி ஹாஸ் எ லிமிட் வாசு. ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். இவனுங்க எப்படிதான் இருப்பானுங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும் வாசு. நாம அவங்க கிட்டே தள்ளி இருக்கிறதா நல்லது. தீபிகா அவனுக்கு இதெல்லாம் புதுசு, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக ரோட்ல விட்டுருவியா? தயசெய்து காரணி பாட்டு. என்னால காரணம் எடுத்து முடியாது வாசு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். நீயும் வேணா இறங்கிக்கோ. என்ன விட்டுரு காரணி பாட்டு. நான் இறங்கிற ஏமாந்துட்டியூல் பெரிய வேற ஏதோ நீ பாக்க நல்ல பண்ண இருக்கிறதுனால விடுறேன். சுபையா அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணியா? என்னாச்சு? மச்சான் அவன் போய் சொல்றாடா நம்பாத, அவதான் மாட்டி விட்டுருப்பா. டேய் நான் அப்பவே சொன்னேன்லடா இந்த லவ்னால பிரச்சனை வரும்னு. இப்ப பாத்தியா சன்னியே முடி பண்ணி கூடாது. உனக்கு நான் வேணுமா லவ் வேணுமா? அவனுங்க வேணுனே பண்றானுங்க வாசு. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நீ எனக்கு இதான பண்ண தீபிகா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்த, க்ரௌடிங்ல வச்சு அடிக்க பார்த்த. யோ வாசு அது அப்போ, அது வேற இது வேற. அப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அதே இதே முடிச்சு போடாத வாசு. ஏய் வரையா இல்லையாடா. அழாதம்மா, அவ
ஏதோ கோவத்துல செஞ்சிட்டான், நான் போய் பேசிட்டு வரேன். நெல்லு சொன்னது கரெக்டாண்டா, அவன் அவளை இன்னும் மறக்கல, நமக்காக தான் நடிச்சிட்டு இருக்கான். ஆமாண்டா, வாசுவை பார்த்தா பாவமா இருக்கடா, அவனை பிரிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை தீபிகாவோட சேர்த்து வச்சிடலாண்டா. டே கனகா, அப்பதான அவன் பழைய மாதிரி இருப்பான். டே இதெல்லாம் சரி வராதுடா, எத்தனையோ தடவை லவ் பண்ணிட்டான், அதுல இதுவும் ஒண்ணு, அவனை நம்ம தான் மாத்தணும். அது வேற இது வேறடா, இந்த விஷயத்துல அவனை நம்ம மாத்த முடியாது, நம்ம தான் மாறணும். எப்ப பாரு உண்மையா இருக்காண்டா, பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். ஏய் அவனுக்கு தான் உடம்பு இல்லையா இருக்கும்டா. அவனுக்கு உடம்புலலாம் வலி இல்ல, எத்தனையோ தடவை அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கானா. அவனுக்கு வலி மனசுல தான். அவன் லவ் பண்ணா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்னு நினைச்சோம், ஆனா அவ இல்லைனாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்டா. அவனை கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே பார்க்க முடியாதுடா. அவன் நம்மளோட சேர்ந்து இல்லைனாலும் பரவாயில்லடா, சந்தோஷமா இருந்தா போதும். அவன் நமக்காக தான்டா அவளை விட்டு வந்திருக்கான், அவனுக்காக நாம விட்டு கொடுக்கறது தப்பே இல்லடா. யோசிக்காதடா. நெல்லு கூப்பிடுறாரு. ஹலோ, அபேக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் வேண்டா. தீபிகா கல்யாணம் வேண்டா. என்ன சொல்ற?
மாட்டு சாமி இடியட்ஸ் எங்கடா போறீங்க என்னங்க 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 கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன் இது பாத்தீங்களா ஏதோ அபசகுணம் மாதிரி இருக்குங்க ஏய் ஏதாவது எலி புடையா இருக்கு நீ வேற வேலைய பாரு Oh God! What's on money? ஹலோ ஹலோ கம்மிட்டீங்களா வருஷம் போடுறதுக்கா எல்லாம் வெயிட்டிங் நடக்கும் அவங்க ரூமுக்கு உங்களை வர சொல்றாங்க வரம் போ என்ன பண்ணுது உங்களை
What is this? Oh, பாத்துட்டியா? சாரியா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு சொன்னான். அதான். பட் உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. ஈஸியா ஒரே ஒரு தடவை. ஓ, சீக்கிரம் வா. சொல்லுதல ஒரு ஆள தூக்கணும். ஆள் யாரும் சொல்லுதல தூக்கிடலாம். போட்டோ அனுப்புறேன் பாத்துக்கோ. ஓகே தல. என்ன சொப்பையா சத்தடா பயங்கரமா கடிச்சா. அங்க மாப்பிள்ளை பாடுறீங்க. எடுத்துருவாங்கல்ல. பத்து மணி நேரத்துல பத்து கல்யாணம் தண்ணி பாட்டுவானுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. பாத்தியா ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்ரூமுக்கு போய் எதையோ பார்த்து பயந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டா இருப்பா. ஏ பட்டாபி, நான் ஒன்னு வச்சா நீ என்ன ஃபீல் பண்ற? நான் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டா. குட் ஜாப் டா, குட் ஜாப். நீ கவலைப்படாதரா, இந்த கல்யாணத்தை எப்படி வந்துருத்துறோம்? தூங்குபா தூங்கு.
அவன் வர மாட்டான், அவன் குப்பிலேயே அவனை கொண்டு போய் சேர்ந்தாச்சு. வாசு கிட்ட போனா தெரியல. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. நாங்க திட்டா காது வாயு மூக்கு எல்லாத்துலயும் ரத்தம் வரும் பாங்கறியா? ஏ பண்டி, உன் டைம் என்ன ஸ்லோவா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? முகூர்த்த நேரம் முடிய போகுது, இன்னும் தாலி கட்டலையா? இல்ல, உங்க வாட்ச் தான் ஃபாஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வாட்ச் டைம் என்ன? எந்த டைம் இப்போ 8:30 ஆகும். ஃபாதர், உங்க வாட்ச் டைம் என்ன? மை டைம் இஸ் 8:30. ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா? சொன்னல்ல கேட்டிங்களா? ரயில டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் தாலி கட்டுறியா? அச்சோ, காலம்பர ஸ்நானம் பண்ணும் போது ஆத்துல வாட்சோட இறங்கிட்டேன் போல இருக்கு, ஸ்டக் ஆயிட்டு. சோ இப்ப பண்ணிடுறேன், கட்டி மேல கட்டி மேல. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னடா பூனை அப்ப சொதப்பிடும் போல இருக்கு. டேய், வாட் இஸ் திஸ் டா? சாரிடா, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. டேய், அத இப்ப வந்து சொல்றா இப்படி? என்னால ஒத்துக்க முடியாது. ஏய் அபே, தலைய கட்டறா. ஓகே டேடி. கட்டறா தலைய. டேடி. எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏ பாய், கட்டற தாலிய. நீ இங்க அப்ப அது மூத்த நேரமே முடிய போறது, யாராவது ஒருத்தர் தாலியை கட்டுங்க. இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்காது போல இருக்கு. மச்சே, எங்கட இன்னொரு தாலி இருக்கு. பானம் என்ற ஒன்று இல்லை என்றால், வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை, காதல் என்ற ஒன்று இல்லை என்றால், தமிழ் சினிமா இல்லை. கோழி பூவும் காதல் கொண்டால் ரோஜாவாய் மாறுமே.
பண்றது சமயக்காரி தெரியுமே. அவ்வளவுதான் சொன்னேன், உனக்கு அடிக்கிறது அடிக்கிறது. ஆபீஸ் இம்பார்ட்டன்ட் கால், இப்ப வந்துடுறேன். சொல்லு எதுவுமே பண்ணாம இருக்கிறா சொன்ன அஞ்சு பேரு மச்சான். நாலு தான்டா. பரவாயில்லடா, நான் ரெண்டு அடிக்கிறேன். சேர்த்துருப்ப சார். டேய், அது வெறும் அம்பு இல்ல, காதல் அம்பு. இதுக்கே பயந்தனா எப்படி? இந்த ரூம்ல போய் ஐயா என்ன விட்டுருங்கய்யா. டேய், ஹெல்மெட் இது எடுத்துன்னு வாங்க. சார் உங்க பேர் என்ன? நெல்சன். நெல்சன் நெல்லுக்கு போறீங்களா? காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து அவரோட வென்சன் எப்படியே சொல்லிட்டே இருக்கேன். நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சரி சார், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு.